Samaritan Swathi's craft. Hello friends, welcome to our channel. In this video, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இது உங்க friends and family ஓட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell icon press பண்ணுங்க. First step பார்த்தனா இது என்ன பண்றேன்னா லைட்டா ஒரு பழக்க முடிஞ்ச மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கேன். அதல மாங்கா டிசைன் ஒன்னு கூகுள்ல இருந்து எடுத்து அதை வரையிருக்கேன். வரைஞ்சு அதை கட் பண்ணிப்போம். Next, இது வந்து foam sheet சின்ன பீசா கட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ஸ்டென்சிலா வச்சு அதை மேலே வச்சு வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துப்போம் ஃபோம் ஷீட்டையும் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி டிசைனில் நாலு பீஸ் கிடச்சிச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோம் ஷீட் மேலே கம் போட்டு அந்த அட்டையும் இது மேலே ஒட்டுறேன் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் கிளிட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பேக்கெட் 5 ருபீஸ் தான் ஸோ நம்ம கட் பண்ணி வச்சது மேலே கம் போட்டுட்டு கம் தடவிட்டு அது மேலே கிளிட்டரை லைட்டாக நீங்கள் தூங்கினாலே போதும் அது போய் ஒட்டிக்கும் ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து வார்னிஷ் கோட்டிங் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லைனா கிளிட்டர் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம் நான் வந்து ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி வரைஞ்சிருக்கேன் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதே மாதிரி அட்டையில் தான் எடுத்துருக்கேன் இதே மறுபடியும் ஸ்டென்சிலாக வச்சு ரெண்டு ஃபோம் ஷீட்டில் ரெண்டு ஹார்ட் எடுத்துப்போம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த தோடுக்கெல்லாம் பின்னாடி போடுவாங்க இல்லையா அதை எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து அதோடு ஒட்டிப்போம் அதாவது அந்த ஃபோம் ஷீட்குள்ளே விட்டு ஒட்டணும் ஸோ ஃபோம் ஷீட் மேலே கம் போட்டு ஒரு ஓட்டை போட்டு அதை இப்படி நான் ஒட்டியிருக்கிற மாதிரி ஒட்டிடணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவது ஒன்றுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம செய்கிறது தோடு தான் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபோம் ஷீட் மேலே மறுபடியும் கம் போட்டு நம்ம அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒட்ட போகிறோம் ஸோ இது மேலேயும் மறுபடியும் கம்பு போட்டு நம்ம போன கிராஃப்ட் பண்ண மாதிரி கிளிட்டர் போட்டலாம் அதுக்கு மேலே நான் வந்து ஒரு சின்ன வார்னிஷ் கோட்டிங் கொடுக்குறேன் அப்போ தான் கிளிட்டர் கீழே விழாம இருக்கும் ஆனது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இது சிம்பிள் தான் ஆனாலும் நல்லாயிருக்கும் ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட்னே வைக்கிது போன கிராஃப்ட்டுக்கு நம்ம கிளிட்டர் தூணும் இல்லையா ஸோ இந்த கிராஃப்ட்டுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டாகவே எடுத்திருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட மேலே வந்து நம்ம தோடுக்கு பின்னாடி போனோம் இல்லையா அந்த பட்டன் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் போட்டு ஃபயராக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டிக்கலாம் ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதை நல்லா நம்ம ஒட்டிடணும் இதை ஒட்டிகிட்டே நீங்கள் காய வச்சிடணும் உடனே எடுத்து போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே விழுந்துடும் ஸோ இப்போ இதை இது பண்ணியாச்சு இதுக்கு பின்னாடி நீங்கள் பட்டன் போட்டுக்கணும் அதை நான் காட்டலை அந்த பட்டன் நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும் நெக்ஸ்ட் அதேமாதிரி ஒரு இன்னொரு ஃபோம் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர்னே என்கிட்ட கிடைக்கிது கடையிலலாம் கிடைக்கிது ஸோ அதை வந்து நம்ம ஃபோம் ஷீட் கட் பண்ணோம் இல்லையா அதே அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் சிம்பிள் தான் பட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் முதல்ல ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஷைன் ஆகுது ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி மேலே அந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பின்னாடி வந்து அந்த தோடுக்கான அந்த கொக்கி இருக்கும் இல்லையா அதை போட்டுடுறோம் கொக்கியில் அந்த பட்டன் ஆக்சுவலி ஸோ ஃபிஃப்த்து கிராஃப்ட் என்ன அப்படின்னா அதே தான் ஒரு அந்த வளைக்க முடிஞ்ச மாதிரி ஒரு அட்டை சொன்னோம் இல்லையா அந்த அட்டை எடுத்து ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கிறோம் ஸோ இதை எடுத்து கட் பண்ணிப்போம் இந்த கட் பண்ணி எடுத்த பீஸில் நான் ஃப்ளவர் ஷேப் வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு பிங்க் கலர் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன் மெட்டாலிக் பிங்க் கலர் ஸோ அதுக்கு நடுவுலையும் அதேமாதிரி இந்த ஸ்டட் பட்டன் போடணும் நான் அதை ஆக்சுவலி காட்டல ஸோ இந்த எல்லாத்தோடுமே சூப்பராக இருந்துச்சு அதில் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் போட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ